தூக்க கூட மாட்டேங்குது. வணக்கம் மக்களே, ரொம்ப தூயத்தம்பு. ஹலோ பீப்புள், இன்னைக்கு வ்ளாக் நாங்கள் போய் இப்போ நாங்கள் எந்திரன் பார்க்க போயிட்டு இருக்கோம். இப்போ லித்வேனியாவில் இருக்கோம். லித்வேனியா எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கே தெரியாது, அது யூரோப்பில் இருக்குது. ஸோ யூரோப்பில் போய் எந்திரன் பார்க்க போகிறோம். அதே ஒரு பெரிய அட்வென்ச்சர் பத்தாதுன்ட்டு இது வேறு சங்கர் படம் உங்களுக்கே தெரியும், சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் யார் கூட இருக்கோன்னா, நான் காண போயிட்டேன், நான் அனுஷ்மன் ராஜ். அப்படியே பாருங்க முன்னாடி யார், கிரி தெரியல, கிரிட்டா இருக்கான் இப்போ பாரு, கிரி கிரிட்டா இருக்கான். நேற்று சொல்கிறான் ஹாய் நாங்க ஒரு பெரிய மால் இருக்காங்க. ரொம்ப கேமரா வச்சு எல்லாம் பயந்து ஓடி விடுவாங்க. அந்த மாதிரி ஜீவன் இன்னும் உலகத்துல இருக்கிறதுக்கு எங்க வண்டி ஓட்டுனர் ஒரு உதாரணம். நாங்க போய் படம் பார்க்க போறோம். என்ன பண்றீங்க, குழம்பு விட்டுருக்கீங்களா? வெல் ஃபஸ்ட் இது அடுத்தது ஏதாச்சும் அது போகணும். நான் நிறைய ஆஃபீஸ் பார்க்குறேன் இங்கே எக்கச்சக்கமாக, ஆனால் எதுவுமே வாங்க முடியாது. எல்லாமே எப்படி சொல்கிறது, ரொம்ப நம்ம ஊர் ஐஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. எக்ஸப்ட் டிவி, டிவி வேணால் இங்கே சீப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஊரில் 2 லட்சம் ரூபா கொடுத்து வாங்குற டிவி வந்து இங்கே 400 யூரோஸ்க்கு இருக்கும். அதாவது ஒரு 60,000 ரூபாய்க்கே கிடைக்கல சான்ஸ் நிறையா இருக்குது. கிறிஸ்மஸ் டைம்லாம் வந்தால் இன்னும் 400 யூரோக்கே சீப், ஐ மீன் 40,000 ரூபாய்க்கே கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுவும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு 40,000 ரூபாய்க்கு கிடைக்கும். டிவி வேணால் பெஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. மற்றபடி எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது இங்கே. அப்படின்னா 3000 யூரோஸ்னு போட்டுருக்கு. நம்ம ஊரில் ஒரு 2 இருக்குது, ஓகே, அது மீடியம் வெர்ஷன் இன்ச் மாறுது. ஸோ பெரிய இன்ச் எடுத்துப்போம், 3000 யூரோஸ்னு இருக்குது. ஸோ 3000 யூரோஸ்ங்கிறப்போ 3 லட்சம்னு வச்சுப்போம், ஷார்ட் ஆகும். 3 லட்சம் கூட வராது, 2,60,000 கிட்டே வரும். இந்த டிவி நம்ம ஊரில் இதே மாடல் சீப்பாக இருக்கா இல்லை பெருசாக இருக்கான்னு நீங்கள் கீழே லிங்கில் போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு இது இருக்குது. வர அடுத்தது பார்த்தியப்போ நம்ம இந்தியன் பசங்க, ஐ மீன் கேட்டியில் இருக்க எல்லா இந்தியன் பசங்களும் வந்துட்டாங்க. ஏன்னா இது இந்தியன் பசங்க
Is it open or when will it open, bro? It's open. செத்து பழக்கிறது தனி சுகந்தா. பக்ஷே இனிமேல் பறக்கவே முடியாது. இப்பதான் படம் பார்த்து முடிச்சேன். செம்மையா இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. விஎஃப்எக்ஸ் அண்ட் அங்க பாத்தீங்கன்னா என் கேங் இருக்கு, அவங்க கூட தான் வந்தேன். எனக்கு இப்போ நிறைய பேர் இருக்காங்க இங்கே ஃபுல்லாக. இப்போ மாலில் 10 மணி நைட்டு நைட் ஷாட் முடிகிற டைமு, இப்போ ஃபுல்லாக நாங்கள் தான் இருக்கோம். அண்டு இருங்களாடி இங்கே விட்டு போடுங்க, நாங்கள் தான் இருக்கோம் மாலில் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்தியன்ஸாக இருப்பாங்க, யூரோப்பியன் மாலில் ஃபுல்லாக இந்தியன்ஸ் இருக்கு. அது மாதிரி இல்லை, இப்போ படத்தை பற்றி பேசுவோம். தமிழ் சினிமாவில் 3D விஎஃப்எக்ஸ் அண்ட் சவுண்ட் டெக்னாலஜி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்டோரி இன்னும் பெருசாக இல்லை, அதுதான் என்னோடய ஃப்ரேங்க் ஒப்பீனியன். ஸ்டோரியெல்லாம் பெருசாக இல்லை, பட் சவுண்ட் விஎஃப்எக்ஸ் அண்ட் 3D டெக்னாலஜியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னோம். ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச், ஹாலிவுட் தான் இது சொல்ல போனால். எக்ஸப்ட் எனக்கு ஸ்டோரி ஒன்று தான் பிடிக்கல, மற்றபடி எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. அந்த ஹியூமரஸ்ன்னு ட்ரை பண்ணுறாங்க, ஹியூமரஸை ட்ரை பண்ணால் எடுத்துகிறாங்க, பட் அது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. மெயினாக அந்த குட்டி குட்டி சிட்டி வரும்போது மொக்க மொக்க காமெடியெல்லாம் பண்ணின்னு, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஃபுல்லாக இரிட்டேட்டிங்காக இருந்தது. மற்றபடி எனக்கு இந்த ட்ராபேக்கும் வெளில எல்லாமே பாசிட்டிவ் வந்தது. எனக்கு பிடிச்ச சீன்னா, ஏன்னா அந்த 360 டிகிரி ஃபைனல் கிளைமேக்ஸில் 360 டிகிரியில் ஃபோன் பிடிச்சிட்டு செக் போய் 360 டிகிரியில் கண் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சொல்லுவாங்க. அந்த செல்ஃபோன் ஆக்சிங் பண்ண சொல்லி அந்த சீன் தான் நல்லா இருந்தது. விஎஃப்எக்ஸ் 3D அந்த விஎஃப்எக்ஸ் சவுண்ட் எல்லாமே சூப்பராக மேட்ச் ஆகிடுச்சு, அதில் பார்க்க பர்ஃபெக்டாக இருந்தது. நான் படத்தில் ஒப்பிச்சுனே வர அவ்வளோ இருக்கு பேசுறதுக்கு. நான் ஆல்ரெடி என்னோட நிறைய ரிவ்யூவர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் என் கன்க்ளூஷன், விஎஃப்எக்ஸ் சவுண்ட் 3D டெக்னாலஜி நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் தோஸ் ஓவரால், இட்ஸ் தோஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம். வேற பஸ் ஓகே கேஸ், இந்த வீடியோ இதோட வ்ளாக் 9 பண்ணிக்கிறேன். பை.